அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேன்சருக்கான மருந்துகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது அனுபவ ரீதியான மருந்து, மருத்துவர்கள் மறைக்கப்பட்ட மருத்துவர்களால் மறைக்கப்பட்டு வரும் ஒரு சிறந்த மருந்து. இதை நீங்கள் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கணும். நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இது வந்து யாருமே வந்து இன்றைக்கி இந்த மாதிரி வலைதளங்களில் இது மாதிரியான மருந்துகள் வந்து நமக்கு பதிவிடுறது கிடையாது. நம்ம எங்களுடைய அனுபவ முறையை ஆயிரக்கணக்கான பேரை வந்து குணப்படுத்தின அனுபவ முறையை நம்ம இதை இந்த வீடியோ மூலமா நம்ம பதிவிடுறோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஊரில் ஒரு 2 ஊரில் யாராச்சும் ஒருத்தருக்கோ அப்படி இருந்தது கேன்சர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெருவுக்கு 10 பேருக்கு, 4 பேருக்கு, 5 பேருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கு எல்லாமே வந்து ஸ்டீராய்டினுடைய பின்விளைவுகள் தான் இந்த அழுகல் நோயின்னு சொல்லக்கூடிய புற்று கேன்சர்னு சொல்லுவாங்க. பிளட் கேன்சர், பிரெயின் கேன்சர், ஹெட் கேன்சர், நிறைய வகையான கேன்சர்கள் இருக்குது. போன் கேன்சர், அது மாதிரி நிறைய எங்கே கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா லிவர் கேன்சர், இது மாதிரியான கேன்சர்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பிளட் கேன்சர், லிவர் கேன்சர், பிரெயின் கேன்சர்லாம் ரொம்ப கொடுமையான ஒரு இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து மீண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆலையை உருக்குலைஞ்சு அது மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் முன்ன வந்து பார்த்திங்கன்னா நமக்காக வந்து அள்ளி கொடுத்த ஒரு ஒரு வரப்பிரசாதமான ஒரு அருமையான ஒரு மருந்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா முள் சீத்தாவனுடைய விதை. இந்த முள் சீத்தாவனுடைய விதைகள்லேருந்து குடித்தைலம், அதாவது இந்த முள்சித்தவை ஒன்று ரெண்டாக இடித்து இது கூட மிளகு சேர்த்துக்கணும், அதாவது எண்ணெய் எடுக்கப்படாத மிளகு ஒன்று ரெண்டாக இடித்து குழித்தைலம் முறை பிரகாரம் குழித்தைலம் வாங்கி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். இந்த குழித்தைலம் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, முள்சித்தவனுடைய குழித்தைலம் இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பசுமஞ்சள், எல்லாருமே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் பசுமஞ்சள் யாருமே வீட்டில் வச்சுருக்கிறது இல்லை. பசுமஞ்சள் தயவு செஞ்சு எல்லார் வீட்லேயும் வச்சிட்ருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சருக்கான, புற்றுநோய்க்கான ஒரு சிறந்த ஒரு மருந்து, ஒரு கைகண்ட மருந்து. மொத்தம் 6 மூலிகையினுடைய கலவை இது. இது ஒரு ரகசிய முறைன்றதுனால இது யாருக்கும் நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான். இது இந்த முறைப்பாடுகள் நான் உங்களுக்கு இந்த இது விஷயங்கள்ல நான் சொல்லிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒன்று ரெண்டாக இடித்து குழித்தைலமாக இறக்கி நம்ம இது மாதிரி இருக்கோம். ஒரு 3 சுட்டு அளவு காலையில் 3 மிளகு கூட இந்த குழித்தைலத்தை பார்த்திங்கன்னா குழித்தைலத்தை 3 சொட்டு வெத்தலையில் ஒரு வெத்தலையும் 3 மிளகும் வச்சு நல்லா மடித்து அவங்க வந்து மென்று சாப்பிட்டுட்டு வரணும் காலையில் வெறும் வயிற்றில். அதே மாதிரி இந்த பசுமஞ்சள் இருக்கு இல்லையா, இந்த பசுமஞ்சளை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அவங்க வந்து மாதுளம்பழச்சாறு கூட அவங்க வந்து இது மாதிரி எடுத்து நீங்கள் வந்து மாதுளை மணப்பாகு மாதிரி ஒரு டானிக் மாதிரி செஞ்சு வச்சுக்கணும். வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு கிடவே கிடாது. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மதியானம் வேலையில் அவங்க பயன்படுத்திக்கணும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சூல் இரவில் 2 கேப்சூலு பால் அல்லது வெந்நீரில் பயன்படுத்திட்டு வரணும். பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பசுமஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக மேலே தூள் வீசிவிட்டு சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வெயிலில் உலர விட்டு தேனில் போட்டு ஒரு 5-6 நாள் வெயில் வச்சாங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குழுக்கந்து, இதை வந்து அவங்க வந்து தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். இதுவும் ரொம்ப நல்ல ஒரு முறை தான். இது வந்து டானிக்காக வந்து பயன்படுத்தும் போது, மாதுளம் பழச்சாறு கூட டானிக்காக பயன்படுத்தும் போது இன்னும் அதீத பலன் தெரியும், நல்ல பலன் கிடைக்கும். இப்படியும் செய்யலாம், 2 முறையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது இந்த முள்சித்தவனுடைய குழித்தைலம் வந்து காலையில் வெத்தலையில் மிளகு கூட சாப்பிட்டணும். இது வந்து டானிக் வந்து மதியானம் பசுமஞ்சள் டானிக்கு மாதுளம்பழ பழதுலேருந்து நம்ம செஞ்சு டானிக்கு இதை வந்து மதியானமும் மதிய வேலையிலும் இது வந்து இரவு சாப்பிட்ட பிறகும் இது எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பூரணமாக இந்த இரத்த புற்று ஆகட்டும் அல்லது எந்த புற்றுநோயாக இருந்தாலும்
அது ஆண் பெண் இருபலருக்குமே நீங்கள் பாகுபாடு இல்லாமல் வருது, வயது வித்தியாசம் இல்லாமல் வருது, சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வருது. இதுக்கெல்லாம் காரணமே என்ன அப்படின்னா, இயற்கையை விட்டு நம்ம விலகி போகிறோம். எல்லாம் பார்த்து முறையாக நம்ம இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் வராதவங்க எடுக்கலாமா அப்படின்னு, நம்ம கண்டிப்பாக வராத வருமுன்னு காப்பதே சிறந்தது. வந்தவங்களும் பயன்படுத்திக்கலாம், வராதவங்களும் பயன்படுத்திக்கலாம். வராதவங்க தயவு செஞ்சு ஒரு ஒரு 10 வயசு குழந்தைகள் இருந்து நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எல்லாருக்குமே வந்து பகிருங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சு பயனடையிட்டோம். ஏன்னா வந்து இந்த பதிவு இதுவரைக்கும் நீங்கள் வலைதளங்களில் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது, யாருமே இதை போட மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து பகிர்ந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.